வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 31வது நாள் 90 நாள் சேலஞ்சில், பிரம்மச்சரிய சேலஞ்சில் ஒடுக்கமாக நம்முடைய உயிராற்றலை, நம்முடைய எல்லாம் உள்ள இறைவனின் ஆற்றலை நமக்குள்ளாக வீணடிக்காது ஒரு சரியான வாழ்க்கை முறையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். 90 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 31வது நாளுங்க, 8வது சீசன் போயிட்டு இருக்கு. பல சகோதரர்கள் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்ங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பலருக்கும் வந்து இந்த 30 நாள் 35 நாள் கடக்கும் போது வர பிரச்சனை என்னன்னா, உடல் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். அந்த ஆற்றல் வந்து கோபமாகவும் கவலையாகவும் வெளிப்படுறதுக்கு துடிக்கும். ஏன்னா நம் உயிர் அணுக்கள், நம்ம உண்ணும் உணவு 7 தாதுக்களாக மாறி விந்து சக்தியாக இறுதியாக மாறி உயிரணுக்களாக மாறி அது அட்ஜஸ்ட் மூலமாக விந்து சக்தியாக விரயம் செஞ்ச பழக்கத்தில், அப்போ அது உயிரணுக்களாகவே விரயம் செஞ்சு செஞ்சு பலவீனம், பலவீனம் மீன்ஸ் வந்து ஓரளவு ஆற்றல் வந்துருச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, லோட் ஆகு ஒரு லாரியில் லோட் ஆகுனா அதை வந்து அப்படியே தூக்கி வெளியில் போட்டால் அந்த லாரி காலியாகுது, அப்போ புது லோட் ஏற்றுறோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மாடு பால் கறந்தால் பாலை கறந்துடுறோம், மறுபடியும் போய் அது மேயுது, மறுபடியும் கறக்குறோம், மறுபடியும் மேயுது. இந்த மாதிரி நம்முடைய ஆற்றலை வந்து நம்ம அப்பப்போ விரயம் செஞ்சிட்டே இருக்கோம் அந்த பழக்கத்தில். இப்போது பிரம்மசரீரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு ஆற்றல் விரயம் ஆகலை. ஆனால் உணவு சாப்பிட்றதோ மற்ற பழக்க வழக்கங்களோ எதுவுமே நம்ம வந்து எப்போதும் போல் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ என்னாகும், உடலானது இயல்பாகவே நம்ம வந்து விந்து சக்தி வழியாக விரயம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, அதுக்கு அடுத்ததாக உயிராற்றலாக, காந்தமாக உயிராற்றலாக விரயமாகிறதுக்கான வாய்ப்பு என்ன? நம்முடைய மனதின் வழியாக கோவப்பட்டு பயப்படுறது, கவலைப்படுறது. நம்மை விட வலிமையான மனிதர் நம்ம முன்னால் இருந்தாருன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும், அதிகமாக கவலை வந்துடும். நம்மை விட பலவீனமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க நம்ம சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மேலே அபரிமிதமாக கோபம் வரும். அப்போது ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து ஆற்றலை விரயம் செய்கிறதுக்கான தூண்டுதல் இருக்கும். இந்த சமயத்திலையும் உஷாராக மன உறுதியோடு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா, ஆற்றல் இந்த வழியாகவும் வெளியில் போலின்னா அப்புறம்தான் என்னாகும்னா, உடலில் இருக்கும் குறைபாடுகள் எல்லாம், மனதளவில் இருக்கும் குறைபாடு, உடலில் இருக்கும் இத்தனை வருடமாக ஆற்றல் விரயத்தினால் ஏற்பட்ட குறைகளெல்லாம் சரி செய்வதற்கான வேலைகளும் நிகழும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆகவே சகோதரர்களே, இந்த 30, 31 நாள், 35 நாள் எல்லாம் சகோதரர்கள் வந்து மன அளவில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய காலம். உறுதியோடு போகலாம், மன உறுதியோடு போகலாம். நாங்கள் கூட வந்துட்டு இருக்கிறோம். இப்போ சகோதரர்களுக்கு இன்னைக்கு பட்டினத்தார் பாடல் மிக அருமையாக இருக்குது. 2 2 2 2 வரியாக ஒரு 5-6 பாடல் இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சரி, நான் படிக்க படிக்க விளக்கம் கொடுத்துட்டு வரேன். கொள்வாய் பிறப்பிப்பாய், கூட இருந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறருக்குள் செயலறியேன் பூரணமே. வாழ்வு வளமுடன். எல்லாம் உள்ள இறைவன், எல்லாம் உள்ள இறைவன் வந்து நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்களை, ஆற்றல் இறைவனே நமக்குள்ளே இருக்கான் இல்லைங்களா, உயிர் அணுக்களாக எண்டு ரிசல்ட்டாக வரும்போது, நம் உண்ணும் உணவானது 7 தாதுவாக மாறி எண்டு ரிசல்ட்டாக வரையில் நம்முடைய உயிர் அணுக்களாக மாறும்போது என்ன ஆகுது, நம்முடைய இனப்பெருக்க பாகங்கள் வழியாக இன்பத்துக்காக நம்ம அதை விரயம் செய்யும் போது கொள்வாய் ஆச்சுங்களா, அப்போது அந்த விரயமாகவே உயிராக பிறப்பிப்பாய், கூட இருந்தே சுகிப்பாய். அப்போ நம்ம வெளியேறாமல் இருக்கும்போது, ஆற்றல் விரயமாகாமல் இருக்கும்போது நம் உடலில் காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து என்னாகுங்க, 5 புலன்கள் வழியாக ஆற்றலை வெளியிடுவோம். அந்த டிவி பார்க்குறது, டேஸ்ட் பார்க்குறது, எல்லாமே அந்த ஆற்றல் அதிகரிக்கும் இல்லைங்களா. அப்போது கூட இருந்தே சுகிப்பிப்பாய், சுகிப்பாய் செல்வாய் பிறருக்குள் ஆச்சுங்களா. அப்போது நம் நினைக்கும் எண்ணங்கள் காதலாக, அன்பாக, கோபமாக, கவலையாக, ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து அடுத்தவர்களுக்குள்ள வந்து செல்வாய் பிறருக்குள் காந்த ஆற்றலாக மாறி செல்வாய் பிறருக்குள் இத்தனை நடக்குதே, செயலறியேன் போறணுமே அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவன் வந்து நம் உடல்ல நம்முடைய உயிரணுக்கள் எத்தனை விதமான வேலைகள் செய்து இறைவா அப்படின்னு, அதை உணராமல் இருக்கிறேனே, செயலறியாமல் இருக்கிறேனே பூரணமே அப்படின்னு எப்போதுமே பட்டணத்தார் வந்து தன்னை வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண நிலையில வச்சுட்டு அவர் பாடலாக எழுதியிருப்பார். ஆகவே இதை வந்து இந்த விளக்கத்தோடு புரியும் போது எளிமையா இருக்கு. இப்ப நான் திரும்பவும் படிக்கிறேன். கொள்வாய் பிறப்பிப்பாய், கூட விருந்தே சுகிப்பாய், செல்வாய் பிறருக்குள் செயலறியே போறணுமே. வாழ்க வளமுடன். அடுத்த வரிங்க, வாரிதியாய் வையம் எல்லாம் மண்ணும், அண்ட பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தளம் அறியேன் பூரணமே. வாரிதியாய் வையம் எல்லாம் மண்ணும், அண்டம் பிண்டம் எல்லாம் சாரதியாய் நின்ற தளம் அறியேன் பூரணமே. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம அண்ட பிண்டமா, இந்த பிண்டத்துல அண்டத்துல அப்புறம் உலகத்தில் எல்லா செயல்பாடுகளுக்குமே
எப்படிங்க சாரதியா தன்னை வந்து ஒரு சாரதியாக நிலைநிறுத்தி கொண்ட, இப்போ ஒரு ஒரு பெண் தன் உடலில் உற்பத்தியாகும் கருமுட்டைக்குள் அது ஆணின் உயிரணு உள்ளே போகும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகி உடலாக மாறி வெளிவரும். அது இல்லைன்னா அந்த 30 நாளில் 3 நாள் கழிவாக மாறி அது என்ன ஆகுங்க, பிண்டம் வந்து வெளியில் வந்துடும், அந்த ரத்தமாக மாதிரி வெளியில் வந்துடும், கருமுட்டை சிதைஞ்சு வெளியில் வந்துடும். அதே நம்முடைய உயிரணு எல்லாம் உள்ள இறைவன் அந்த உயிரணு வந்து கருமுட்டையோடு இணையும் போது என்ன ஆகுது, அது சாரதியாட்ட மாதிரி அந்த அந்த கருமுட்டைக்கு ஊக்கத்தை கொடுத்து அந்த உடலுக்கு உயிர் இணையும் போது ஆற்றலாக மாறி வெளிவருது. அப்போ அந்த உயிர் உயிர் தான் எல்லாம் உள்ள இறைவன் சிவம். அப்படி இருக்கும்போது சாரதியாக இறைவன் இருக்கிறார். இந்த உடலுக்கு சாரதியார் உயிர் தானே, உயிரணுக்கள் தானே, இந்த உயிர் தான் சாரதி. தந்தையாரின் ஒற்றை உயிரணு தான் இந்த உடலுக்கு சாரதி. தேர் அப்படிங்கிறது வந்து இந்த உடல். அதே மாதிரியே தேரை தாயிடமிருந்தும் சாரதியை நம்முடைய நம்முடைய உயிரணுக்களிலிருந்தும் நம்ம தந்தையாரின் உயிரணுக்களிடமிருந்தும் நம்ம பெறோம். அதான் கிருஷ்ணர் வந்து பார்த்தனுக்கு சாரதியா இருப்பாரு. ஆச்சுங்களா, பார்த்தனின் தேர் ஓடுவதற்கு சாரதியா இருந்தது கிருஷ்ணர். ஆச்சுங்களா, நம்முடைய உயிர். அதான் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது ரெண்டு வரிங்க. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரம் அறியேன் போரணமே. அப்போ நமக்குள்ள வித்தாக, நமக்குள்ள வித்தா விந்து சக்தியா, அப்புறம் மரத்தின் விதையா, எல்லாத்துக்கும் மூலம் அஸ்திவாரமா இருக்கிற இறைவன் வித்தா, அந்த வித்து முளைத்து மரமாக மாறி வெளியாக ஒளியாக எல்லாமாகவும் எல்லாவற்றுக்கும் சத்தாய், எல்லாவற்றுக்கும் ஒரு ஆற்றலாக நிறைஞ்ச சத்தாய் இருந்த அந்த தரத்தை அறியாம போயிட்டனே பூரணமே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால் உயித்து உன்னைத்தான் பாராமல் உயர்வாரோ பூரணமே. வாழ்க வளமுடன். அதாவது தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால், அதாவது தன்னை உணர்ந்து, தத்துவம்னா என்னங்க, எல்லா தத்துவமுமே நம்முடைய உயிரை, நம்முடைய ஒழுக்கமான வாழ்வை, நம்முடைய இறைவனின் ஆதி ஆதி நிலையை உணர்றது தான் தத்துவம். ஆச்சுங்களா, எந்த தத்துவமுமே வாழ்க்கைக்கு நமக்கு தேவையில்லாமல் போகும். எப்போ நம்மை நாம் உணர்ந்துக்கும் போது தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால் உயித்து உன்னைத்தான் பாராமல், யோசிச்சு பாருங்க, தன்னை அறிந்த அறிவால் அதில் வாழ்ந்தால் இருக்கும்போது உன்னை அறியலாம், இறைவனை அறியலாம். அப்போ தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்த அறிவால் உயித்து உன்னை பாராமல் மக்கள் உய்வாரோ பூரணமே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். உயிர் ஒன்றாய் உயிராய் உடல்தோறும் நீ இருந்தும் என்றும் அறியார்கள் ஏழைகள் தான் பூரணமே. யார் ஏழைகள்? ஏழைங்கிறது யார் அப்படின்னா, ஒன்னா உயிரா உடல்தோறும் நீ இருந்தும், நம்முடைய உயிரானது உயிரணுக்களானது உடல் முழுக்கவே இருக்கு. ஆச்சுங்களா, விந்து சக்தியில மட்டும் இல்லை, அது பல லட்சம் உயிரணுக்கள் அதில் இருந்தாலும் ஆனால் உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆற்றல் விரயம் செய்ய வேண்டும் என்றால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விந்து சக்திக்கு போகுது, மற்ற சமயத்தில் உடல் முழுவதுமே இருக்கு. ஒன்றாய் உயிராய் உடல்தோறும் நீ இருந்தும் என்றும் அறியார்கள் நம்மையே, அதாவது நம்முடைய உயிரின் சக்தி எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாக உயிராகவே இருக்கிறான்ங்கிறத அறியாதவர்கள் தான் ஏழைகள் அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். ஒன்றாய் உயிராய் உடல்தோறும் நீ இருந்தும் என்றும் அறியார்கள் ஏழைகள் தான் பூரணமே. வாழ்க வளமுடன். நேற்று என்றும் நாளை என்றும் நினைப்பு மற பாய்ப்படைத்தும் மாற்றமாய் நின்ற வளம் அறியேன் பூரணமே. நேற்று என்றும் நாளை என்றும் நினைப்பு மறப்பாய் படைத்தும் மாற்றமாய் நின்ற வளமறியேன். பாரு, காலத்தில் இறைவன் நிலைக்கிறான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காலம் தான் வந்து அழகாக சொல்கிறார். நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் கால மாறுதல்கள், இறைவன் நம் உடலாக வந்த மாதிரி க்ஷணமே நமக்கு காலமும் துவங்கிறது. அப்போ காலத்தோடு அந்த காலம் அந்த அந்த க்ஷணத்தில் நிலைச்சு நாம் உயிரின் உணர்வை உணர்ந்து மேல்நிலையில் நிலைத்து வாழ வாழ வாழ, இது மிகப்பெரிய ரகசியம். இந்த பாட்டோடைய வருத்தம் இல்லை, இந்த மாதிரி நம்ம வாழ வாழ. அதில் இன்னொரு டிப்ஸ் என்ன ஆகுனாங்க, ஒரு புழுவை எடுத்துக்கொண்டு ஒரு குளவியானது தன்னுடைய கூட்டுக்குள் வச்சு அது கொட்டி கொட்டி அது இன்னொரு குளவியாகவே மாற்றிடும். அதே மாதிரி தான் ஒரு பட்டு புழு தன்னை சுற்றி கூடு கட்டியிருக்கும், தனக்குள்ளேயே நொந்து நொந்து ஆழ்ந்து 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 இறக்கை முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அதே மாதிரியே இன்னும் உதாரணம் சொல்லலாம், ஒரு விதை மண்ணுக்குள்ள அந்த ப்ரெஷரில் தனக்குள்ளாக ஆழ்ந்த தவத்தில் நிலைக்க 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 அரும்பு முளைச்சு அதுவும் ஒரு மரமாக மாறும். ஆச்சுங்களா? அதே மாதிரியே ஒரு நம்முடைய உயிர்
ஈர அணுக்கள் வந்து ஒரு கருப்பு பைக்குள்ள நுழைஞ்ச உடனே அது ஒரு 10 மாத தவம் ஆழ்நிலை தவத்தில் அது கருமுட்டையிலேயே கண்ணு மூடி வாழ்ந்து 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 வளர்ந்து 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 ஒரு குழந்தைய வெளியில் வருது. இது இயல்பு தானே? அது மாதிரி தான் நம்ம நம்ம வாழும் வாழ்க்கையுமே நம்முடைய உயிரணுக்களின் உயிரின் அருமை நம்முடைய மூலத்தை உணர்ந்து அதை விரயம் செய்யாது, விந்து சக்தியாக விரயம் செய்யாது, முக்கியமாக விரயமாகிறது அதில். அடுத்தது மன அளவில் கோபம் பயம் அது இதுன்னு அந்த விதத்திலையும் விரயம் செய்யாது. அடுத்தது அதுக்கடுத்தது உணவு, பொருந்தாத உணவு கெமிக்கல்களை எல்லாம் உடலில் போட்டு போட்டு போட்டு, அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே குண்டு வெடிச்சுட்டே இருந்தால் என்னாதுங்க, அமைதி இருக்காது. அதுபோல் நமக்குள்ளாக பொருந்தாத இடங்கள்லாம் பொருந்தாத கெமிக்கல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம் உடலே ஒரு அமைதி இல்லாத நிலைக்கு கொண்டுட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த நிலையையும் உடலை சிக்க வைக்காமல். அப்புறம் நம்ம வந்து நம் எண்ணங்களால் எப்போதுமே மேல்நிலையில் நம் இன்னும் உணவு சாப்பிட்றோம், அந்த ஆற்றலை விரயம் செய்யாது, நமக்குள்ளாக நிலைநிறுத்தி எப்படி அந்த குளவியும் எப்படி வந்து அந்த பட்டுப்புழுவும் எப்படி ஒரு விதையும் தன்னுடைய சுயத்தில் நிலச்சி 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 ஒரு அடுத்த உயிரை பரிணாமமலை இது அடைதோ, அதுபோல் நமக்குள்ளாக நாம் நிலச்சி 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 இறைவனை உணரும்போது நம் வாழ்க்கைங்க இறைவனை நோக்கி ஒரு பயணத்துக்கு ஒரு முத்தாய்ப்பா எப்படி சித்திரையாக மாறுது, யோகியாக மாறுது, அதான் இதை அடுத்த வீலாலாம் நம்ம மாற வேண்டாம். இறைவனை சிக்கனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம் பாதையை அவன் காட்டுவான், ஆண்டவனே காட்டுவான். எப்படி ஒரு ஆமையானது ஆற்றிலேறி முட்டையிட்டு அந்த ஆற்றுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும், தன் கவனம் முழுக்க முட்டையிலேயே இருக்கும், ஆனால் அந்த கரு பொறிஞ்சு வெளியில் வரும். அதுபோல் நம்முடைய உயிரணுக்களை நாம் விந்து சக்தியின் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக வாழையோடு இணைச்சு நாம் வந்து தவத்தில் ஆகுனா துரிய தவமாக இருக்கலாம், அமிர்த தவமாக இருக்கலாம், ஆழ்ந்தால் இந்த சூன்ய நிலை தவமாக இருக்கலாம், எல்லா தவம் மேல்நிலை தவங்கள் தான். மேல்நிலை தவங்களை நம்ம ஆழ்ந்து இருக்க இருக்க காந்த தவமாக இருக்கலாம். இதில் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்க இருக்க என்னாகுங்க, நம் உயிரில் நாம் வந்து ஒரு ஒரு ஆமையானது தன்னுடைய முட்டையை தன் மனதாலே பொறிக்க வைக்கிற மாதிரி நாம் நம்முடைய உயிர் அணுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கவனத்தின் மூலமாக இறைவனோடே இறைவனை உணர்ந்து உணர்ந்து, இறைவன் தானே, உணர்ந்து 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 அதிலேயே ஐக்கியமாக ஐக்கியமாக நாட்கள் செல்ல 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 நம் வாழ்க்கை இறைவன் ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாய்ங்கிற ஒரு நிலை வரும். இது மிகப்பெரிய ப்ராசஸ், இது நான் 2 நிமிஷத்தில் சொல்கிறேன், ஆனால் இந்த 2 நிமிஷத்தில் அல்ல, இது மிகப்பெரிய வாழ்க்கையே இதுதான், வாழ்க்கையின் சூட்சமே இதுதான் ஆச்சுங்களா. இவ்வளோ வெளிப்படையாக பட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஒட்டுமொத்த சித்தர்கள் சொன்ன விஷயங்களை நான் ரொம்ப சுருக்கி உங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து சிலர் சொல்கிறாங்க கடினம் அப்படி இப்படின்னு, கடினம் தான். இங்கேருந்து டெல்லி எப்படி போகணும்னு கேட்டால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் ஜஸ்ட் வந்து கோயம்புத்தூர் போகலாம், கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போகலாம், இல்லை சென்னையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போகலாம், இல்லை சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி போகலாம். அப்புறம் இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு 2 மினிட்ஸ் தானே, ஆனால் அது ஃபாலோ பண்ணுறதுக்கு போய் சேர்றதுக்கு காலம் எடுக்கும் இல்லைங்களா, எத்தனை நாள் நம்ம எந்த வாகனத்தில் எடுத்து போகிறோமோ அந்த காலகட்டமானது எடுத்துக்கொள்ளும். அதுதான் நம்ம சொல்கிறது ஈஸி தான், சொல்லிடுறது ஈஸி, அதை ஃபாலோ பண்ணி அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அதை சாதனையாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பகவத்கீதா கீதாவிலிருந்து ஒரு விஷயம் அனுப்பியிருக்காரு, அதை படிக்கிறேங்க. பார்த்தனே, புலன் உணர்ச்சிக்கான பொருள்களின் மீது மனம் லயிப்பதால் லயித்து கொண்டு இருப்பதால் புலன் உணர்ச்சிக்கான விருப்பம் தோன்றுகிறது, அந்த விருப்பத்திலிருந்து காமம் தோன்றுகிறது, அந்த காமத்திலிருந்து கோபம் உண்டாகிறது ஆச்சுங்களா. அதாவது நாம் வந்து புலன் உணர்ச்சி நம்முடைய உடலில் 5 புலன்கள் வழியிலே நம்முடைய கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து ஒரு அடிக்ஷன் ஆகி அதுலேயே போயிட்டு இருக்கிறதுனால அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா காம உணர்வுகளும் தோன்ற காரணமாயிரும். ஏன்னா ஒரு ஒரு முதல்ல வந்து ஒரு தண்ணி டேங்க்கு சின்ன ஓட்டையாக இருக்கும், அப்புறம் அதில் போக 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 போய் அந்த டேங்க் வலிமை குறைஞ்சிட்டே இருந்தால் அந்த ஓட்டை பெருசாகிட்டே வந்து கடைசியில் டேங்கை வெடிக்கிற அளவு கூட காலப்போக்கில் அந்த மாதிரி முதல்ல ஒரு சின்ன அளவில் தான் ஆசைப்படுவான் வெளியில் போயிட்டுருக்கோம், அடுத்தது பெரிய அளவில் கேப் வரும், பெரிய அளவில் கேப் வரும், அப்புறம் ஆற்றல் அபரிமிதமாக சாப்பிட சாப்பிட ஒரு மாடு பால் கறக்கிற மாதிரி ஆற்றல் விரயத்துக்குள்ளே சிக்கிக்குவான். அதனால் ஆரம்ப கட்டத்துலேயே ஸ்ட்ராங்காக இருந்து தவிர்க்கணும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்தது இதே மாதிரியே இன்னொரு டெக்ஸ்ட் சொல்லியிருக்காரு, கோபத்தால் மனிதன் நினைவை இழக்கிறான், நினைவை இழப்பதினால் அறிவையும் இழக்கிறான், அறிவை இழப்பதினால் செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து விலகுகிறான், இறுதியில் மனம் குழம்புவதால் ஜட பந்தத்தில் வீழ்கிறான். நாம் புலன் உணர்ச்சிக்கான பொருட்களை சிந்திக்காமல் இருக்க வேண்டும், எந்நேரமும் இறைவனை நினைத்து நமது வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க வளமுடன். நம்ம சுயத்தில் நிலைச்சிருந்து நம்முடைய கடமையை கர்மயோகமாக செய்ய வேண்டும், அவ்வளோதான். பெரிய குழப்பமெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமைதான் ஆச்சுங்களா. அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பழக்க வழக்க தோஷங்கள் தான் நமக்கு தடையாக இருக்குது, அதுக்கு நம்ம பழக்கங்களை மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே வந்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகிடலாம். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க.
ஆனா கருப்பசாமி குலதெய்வமுக்கு ஆடு வெட்டுறாங்க, அது செய்யாம விட்டா சாமி குத்தம்னு சொல்றாங்க, எங்க வீட்டுல வேண்டி வச்சிருக்காங்க, ஆனா உயிர் பலி கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்கள் கருத்து சொல்லுங்க பிரதர், என்ன செய்வது, வருஷா வருஷம் கிடாவட்டு செய்யறவங்க நல்லாதான் வாழ்றாங்க, அதை காமிச்சு நாமளும் வெட்டுவோம்னு சொல்றாங்க ப்ரோ, அது எனக்கு அதை செஞ்சா கரும பதிவு வந்துருமோன்னு பயமா இருக்கு, வாழ்ந்து வளமுடன். அது இல்லைங்க, இப்போ அசைவம் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு முறை அசைவம் சாப்பிடும்போது அது கெடா வீட்டு தான், கோழி இருக்கிறதா ஆச்சுங்களா, அசைவம் நீங்க சாப்பிட்டீங்கனாலே அனுதினமும் நீங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்முடைய கலாச்சாரத்துல என்ன நடக்குதுனாங்க, ஒருத்தர் திருடனாக இருந்தாலும் கொள்ளையடிக்கிறவனா இருந்தாலும் அதையுமே ஆன்மீகப்படுத்தி அதையுமே ஆண்டவனுக்கு படிச்சு அருவாள் முதல் கொண்டு வச்சு போட்டு வச்சுட்டு எடுத்துட்டு போருக்கு போறதுனா கூட ஆண்டவன் தான் நடத்துறான், எல்லாத்தையும் ஆண்டவனின் பாதத்துல விட்டு விட்டே செஞ்சுட்டு வந்த ஒரு கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒரு ஒரு கோழி எடுத்தா பத்தாது, ஒரு அசைவம் சாப்பிட்றவங்களை சொல்றேன், ஒரு ஆடுனா ஓகே எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒரு ஆட்டை அறுத்து அந்த உணவுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தீர்த்தத்தை ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க, அந்த தண்ணியை நீங்கள் வந்து இது வந்து தீர்த்தமாகட்டும், இந்த நீரில் எல்லாமுள்ள இறையாற்றல் வந்து நிரம்பட்டும், எல்லாமுள்ள சிவனின் அருள் இங்கே நிறையட்டும் நிறையணும் ஒரு பத்து தடவை சொல்லிட்டு அந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தீர்த்தத்தை குடிக்கிற ஃபீலிங் வந்துடும். நீங்கள் வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் உணர்ந்திருப்பீங்க, கோவில் தீர்த்தம் கொடுப்பாங்கள அந்த ஃபீலிங் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் இருக்கிற தண்ணியிலேயே கொண்டு வர முடியும், அது உங்கள் மனதால் நீங்கள் அதுக்கு வலுவேற்ற முடியும். அதே மாதிரி தான் அசைவமே சாப்பிட்டாலுமே அதுக்குள்ளே வந்து இறைவனை உள்ளுக்குள்ளே இழுத்து வச்சு இறைவா உனக்காக உனக்காக படைக்கிறோம் அப்படின்னு அது தெய்வீக தன்மையாக மாற்றி அது வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது செஞ்சு சாப்பிட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம வந்து ஒரு ஒரு கலாச்சாரம் ஒரு ஒரு மாதிரிங்க, அது நம்ம பெருசாக குறையும் சொல்ல வேண்டியதில்லை நிறையும் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் உடலுக்கு பொருந்துதா இல்லையான்னு பாருங்க, பொருந்தி வந்தால் சாப்பிடுங்க, பொருந்தலைன்னா சாப்பிடாமல் விடுங்க ஆச்சுங்களா. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இப்படியே தான் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற பல விஷயங்கள் நம்ம வேண்டாம்னு விடுறோம்ல, வேண்டாம்னு நீங்கள் விட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, ஆடு வளர்ப்பே முடிஞ்சு போயிடும், புரிஞ்சுதுங்களா, ஆடு வளர்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போது ஆடுகளை நிறைய வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால ஆடுங்கிற இனத்தை மனுஷன் வச்சுருக்கிறான், யோசி பாருங்க, இப்போ ஜல்லி அந்த ஜல்லிக்கட்டு காலை இருக்கு இல்லைங்களா, அது ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த மாடுகளுக்கு சித்திரவதை நடக்குதுன்னு சொல்லி அதை தடை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளே இங்கே விவசாயத்து இதில் தான் இருக்கிறோம், காளை மாடுகள் எல்லாமே ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டுட்டா காளை மாடுகள் எல்லாமே வெட்டுக்கு போயிடுது, காளை மாடுகளே வளர்க்குறக்கு ஒருத்தருமே விரும்பலை, கண்ணு போட்டு ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றாங்க, ரெண்டு மாதம் கூட இல்லைங்க, கண்ணு போட்டு ஒரு வாரத்தில் கொடுத்துட்டு பாலுக்கு தான் காசுன்னு பாலை மட்டும் கறந்துட்டு இருக்காங்க, கண்ணுக்குட்டி விட்டுறாங்க. அது மாதிரி இந்த ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா காளைகள் வளர்த்த விரும்புகிற இளைஞர்கள் வளர்த்துறாங்க, அப்போ அந்த காளைகள் இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த உயிரினங்கள் வந்து மனுஷனுக்கு பயன்படாமல் போச்சுன்னு வைங்களேன், அசைவம் 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 வேண்டாம் வேண்டாம் கெடுதல் கெடுதல் விடும்போது அந்த உயிரினங்களின் வாழ்வையே நம்ம நிறுத்திடுறோம், அந்த வாழ்வையே மனுஷன் அழிச்சிடறான். யோசிச்சு பாருங்கள், எத்தனை புலிகள் இருந்தது எத்தனை புலிகள் இப்போ இருக்குது, அதே எத்தனை மான்கள் இருந்தது இப்போ எத்தனை மான்கள் இருக்குது, அந்த காலத்தில் மான்கள் கூட நொறுங்கா இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை, இல்லை எங்கே பார்க்குறது, ஜூவில் தான் பார்க்குறோம். இதுபோல் மனுஷனுக்கு பயன்படாத எல்லாவற்றையும் மனிதன் அழிச்சு அழிச்சே வாழ்ந்து பழகிட்டான், மனுஷனுக்கு பயன்படுதுனா தான் அந்த உயிரினங்கள் இந்த பூமியில் வாழவே முடியுது ஆச்சுங்களா. அதனால நாம் வந்து எதுவும் வேணும்னு சொல்கிறதில்ல வேண்டாம்னு சொல்கிறதில்ல, நமக்கு விருப்பம் இல்லைன்னா விலகி இருந்துக்கலாம், அடுத்தவங்களோட நம்பிக்கை போய் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் டியூ டு தி எக்ஸ்ட்ரீம் அர்ஜஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் ஐ ரிலாக்ஸ் டூ டைம்ஸ் டுடே, பட் தி சீமன் வாஸ் நாட் திக், இட் இஸ் வாட்டர்லி, ஐ ஃபீல் கில்ட்டி நவ், ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ரிலாக்ஸ் எஃபெக்ட் குயிக்லி. வாழ்க வளமுடன். இந்த சுய இன்பம் அபரிமிதமாக செய்கிறதன் மூலமாக நம்ம பலவீனம் அடைகிறோம், நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறோம், மறுபடி மறுபடியும் எப்படி நிறுத்துறது எப்படி நிறுத்துனா, ஐயா எதாவது பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், கையை காலை வச்சுட்டு ஒழுக்கமாக இருக்கணும் அவ்வளோதான், அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் என்னதான் சொல்லணுங்கிறீங்க, நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கு முறையாக அதில் அதை செய்யணும், ஆழ்ந்து செய்யணும், கான்சென்ட்ரேஷன் பண்ணி செய்யணும், எல்லாத்துக்கும் இந்த மனசு தானே காரணம், மனசு தானே போய் சிக்கிக்குது, பலவீனம், நம்ம வீக்காயிடுறோம் ஒரு ஒரு முறை சுய இன்பத்திலும் இந்த காமத்திலையும் அர்ஜஸ்ட்லையும் போகும்போது நம்ம பலவீனம் ஆயிடுறோம். ஒரு முறை நீங்கள் பலவீனம் ஆகிட்டீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் மறுநாள் மறுநாள் மறுநாள்னு உடலில் கொஞ்சம் ஆற்றல் வந்து அது விரையும் செய்கிறக்கு போயிடுறோம், அப்புறம் என்னாகுங்க, ஒரு அது அந்த நாய் கதையாட்டு தான், எலும்பை கடிக்கிறேன்ட்டு இப்போ தன்னுடைய ரத்தத்தை தானே குடிக்கிறது தான், தானே தன்னுடைய ரத்தத்தை இன்பம்னு நினச்சிட்டு குடிக்கிற மாதிரி நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்கிறோம், அது இறைவனையே விரயம் செஞ்சுக்கிறோம்.
இதை பற்றி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னால் நான் நீங்கள் பழைய வீடியோஸ் போட்டு பாருங்கள், எத்தனை சேலஞ்சஸ் போட்டிருக்கு எல்லாம் போட்டு பாருங்கள், நிறைய ஐடியா கிடைக்கும் வாழ்க வளமுடன். I did not follow your classes these days, but now I am planning to join your class. Please answer this question one by one, bro. அப்படின்னு போட்டிருக்கீங்க. I have few questions and problems. Can I start Vindhyajayam after the relapse or I should wait some days practice Vindhyajayam practice? வாழ்க வளமுடன். விந்துஜெயம் ப்ராக்டிஸ்னால் அடிப்படை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது நான் வந்து உங்ககிட்ட ஒரு மத்து கொடுக்குறேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. அப்போது உங்கள் பானையில் உங்கள் வீட்டில் தயிர் இருக்கணும். அதில் தயிர் இருந்து நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கலாம், அப்புறம் அதுலேருந்து நெய் எடுக்கலாம். அந்த நெய்யை நீங்கள் எத்தனை வருஷம் வர ஆனாலும் கெடாது, உங்கள் வாழ்வுக்கு உணவுக்காக பயன்படுத்த முடியும். அதே நீங்கள் அது வெண்ணெயாகவோ நெய்யாகவோ மாற்றாமல் இருந்தால் அந்த தயிராகவோ பாலாகவோ இருப்பது சீக்கிரம் கெட்டுரும். அப்பப்போ உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற மாட்டில் கறக்கிற பாலை அப்பப்போ நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். இல்லை என்றால் உடல் வந்து மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கும். பயன்படுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழக்க தோஷத்தில் விரையும் சேர்க்க ஓடிட்டு இருப்போம், இந்த மாதிரி ஆகிடும் ஆச்சுங்களா. அதனால விந்துஜயம் ப்ராக்டிஸ் செஞ்சீங்கன்னா 15 நாள் வெயிட் பண்ணணும். விந்துஜயம் ப்ராக்டிஸ் செய்கிறக்கு செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரம்மச்சரிய பயணத்தில் ரொம்ப ஹெவியான ப்ராக்டிஸ், அதனால 15 நாள் வெயிட் பண்ணணும். பல வீடியோஸில் நம்ம சொன்னது தான். அடுத்தது 15 நாள் கழித்து நீங்கள் பயிற்சியில் ஜாயின் பண்ணிங்கனாலே முதல் 15 நாளுக்கு விந்துஜெயம் பயிற்சியில் செய்வதற்கு உங்களை உடல் அளவிலும் மன அளவிலும் தயார்படுத்தி கொள்வதற்கான பேசிக் பயிற்சிகள் எல்லாமே ஒரு stage 1, stage 2, stage 3, stage 4னு 10 stage கடந்ததுக்கு அப்புறம் தான் விந்துஜெயம் ப்ராக்டிஸே வரும். நீங்கள் எந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாலும் அந்த 10 stages கடந்ததுக்கு அப்புறம் தான் விந்துஜெயம் ப்ராக்டிஸ் வரும். ஸோ நீங்கள் முதல் நாள் விந்து சக்தியை இழந்து லாஸ் ஆகிட்டீங்கனாலே உடனடியாக நீங்கள் பயிற்சிகள் வேணால் கலந்துக்கலாம் ஆச்சுங்களா. இலவச பயிற்சி தானே போட்டிருக்கோம், ஒரு 100 ரூபாய் தானே 30 நாள் பயிற்சி. இன்றைக்கி நான் அது மாற்றலை, நீங்கள் எப்போ வேணாலும் கலந்துக்கலாம். 30 நாள் நீங்களே பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் ஒரே ஒரு முறை தானே, நீங்கள் ஒரு முறை கட்டுறது வந்து நீங்கள் அது நீங்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு சேர்த்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஆச்சுங்களா. ஏற்கனவே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டு, ஒரு முறை நீங்கள் கட்டணம் கட்டி உள்ளே வர்றதன் மூலமாக நம்ம சர்வருக்கு இணையதளத்துக்கு நம்ம கம்யூனிட்டி ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வரீங்க ஆச்சுங்களா. இதனால் உங்களுக்கு புண்ணியம் தான், எத்தனையோ பேர் பயிற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் உதவுறீங்க அப்படின்னு தான் வரும். ஆகவே நீங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளும் போதே பலருக்கும் உதவி கொண்டு கலந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே நீங்கள் பிரம்மச்சரிய பயணம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் உள்ள இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஹவு டு ஐ கெட் ஆங்கிரி அண்ட் டென்ஷன் ஆஃப்டர் கிராசிங் 35 days ஆஃப் செலிபஸி. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னோம். 35 நாளில் கடந்தால் நீங்கள் 15 நாள் கடந்தால் விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ ஓரளவுக்கு இது கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதன் மூலமாக தான் அந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. விந்துஜெயம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் வந்துடும். விந்துஜெயம் ப்ராக்டிஸும் தியானமும் சரியாக செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இந்த கோபம் கவலை இந்த ஆற்றல் விரயமாவதற்கான பாதைகள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டுரும். வாழ்க வளமுடன். டஸ்ஸி மாடர்ன் செலிபஸி மோட் ஹெல்ப் டிரான்ஸ்மியூட்டேஷன் இன் செலிபஸி. கண்டிப்பாக அதில் விந்துஜெயம் ப்ராக்டிஸ் இருக்குது, தியான பயிற்சிகள் இருக்குது, ஈவன் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன உடல் பயிற்சியின் முக்கியத்துவமெல்லாம் சொல்லியிருக்கோம். எல்லா பயிற்சியும் அமிர்ததாவும் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும். குடும்ப உறுப்பினர்கள் செய்கிறக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே மாடர்ன் செலிபஸியில் வந்துடுங்க. வாழ்க வளமுடன். சம்டைம்ஸ் ஐ எம் கெட்டிங் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் கிரீடினஸ் ஹவு டு ஓவர் கம் தட். வாழ்க வளமுடன். செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறது தவறில்லை, நான் எப்பவுமே செல்ஃபிஷ்னஸ்ஸை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சுய இன்பத்தில் இந்த சின்ன எண்ணங்கள்லேயே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இதில் இவங்க வந்து கீழ்நிலையான செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப தப்பு. செல்ஃபு உணர்ந்தால் தான் முக்தியை அடை, முக்திங்கிறது இறைவனை நோக்கிய பாதைக்கே நம்ம சரியாக போகிறோன்னு அர்த்தம். செல்ஃபை விட்டுட்டா ஒன்றும் இல்லை. அப்போது செல்ஃபிஷ்னஸோடு இருக்கிற நல்லது, ஆனால் அது மேல்நிலையில் இருந்துச்சுன்னா இறைவனை உணர்ந்த செல்ஃபிஷ்னஸாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வை உயர்த்தும். இறைவனை உணர நாளைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் அது நிரந்தரமற்ற பொருள்களை சேர்த்துற அந்த செல்ஃபிஷ்னஸோடு ஓடும்போது அது பலவீனமாகும். செல்ஃபிஷ்னஸ் எந்த மாதிரியான செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் வலிமை கூட 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 உங்களுக்கு வந்து இந்த காந்த தவமெல்லாம் செய்யும்போது நீங்கள் இந்த உடல் மட்டுமல்ல பிரபஞ்சமெல்லாம் விரிஞ்சவர் அப்படிங்கிற ஆற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சூட்சமங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது உங்கள் செல்ஃபிஷ்னஸ் வந்து அடுத்த பரிணாமம் அடையும். செல்ஃபிஷ்னஸ் நல்லது, ஆனால் இந்த செல்ஃபிஷ்னஸ் வந்து நீங்கள் கீழ் நோக்கிய செல்ஃபிஷ்னஸ்ஸா மேல் நோக்கிய செல்ஃபிஷ்னஸ்ஸாங்கிறத உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்கீங்க சின்ன சின்னங்க அடுத்தடுத்த கேள்வி எல்லாமே நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் போது அதுக்கான விடை அதிலே வந்துடும். வாழ்க வளமுடன். அடுத்து திரும்பவும் நம்ம சகோதரர் இன்னொரு 5-6 கேள்வி கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துறேங்க. அண்ணா இந்த சனி தோஷம்னு சொல்கிறாங்களே 7.5 சனி அண்ட் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆஸ்ட்ராலஜர் சேஸ் கன்சிடர் ஹிம் டு பி சேயிங் திங்ஸ் கரெக்ட்லி அண்ட் நாட் அ ஃபேக் ஒன், அது நமக்கு கெட்டதோ இல்லை தேவையில்லாததோ இருந்தாலும் செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எஃபெக்ட் பண்ணுமா? வாழ்க வளமுடன்.
அதாவதுங்க ஏழரை சனியில நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆச்சுங்களா, ஏழரை சனி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேயே கடுமையான சீரழிவுகளெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்த காலம் உண்டு. அது வந்து ஜோசியம் ஜோதிடம்ங்கிறது அது மிகப்பெரிய விஞ்ஞானம், அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாத காலத்தில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து தடுக்கி விழுந்தால் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆற்றலே இல்லை. நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தியானமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் விழும்போதெல்லாம் இறைவன் உங்களை தாங்கி கொள்வார், உங்களுக்கு வலி பெருசாக தெரியாது. புரிஞ்சுதுங்களா? சனி பகவான் உங்களுக்கு வந்து இந்த வாழ்வின் ரியாலிட்டியை உணர்த்துவதற்காக வருவது தான். ஏழரை சனிங்கிறது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற நிலை நிலையற்ற தன்மையை உணர்ந்து வானத்தில் பறந்துட்டு இருப்போம், எது எது ரியாலிட்டின்னே தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் இந்த ஏழரை சனி அது இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை இருந்தாலும் அவர்களிடம் இருக்கும் போலித்தன்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் தாயாராக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குழந்தைகளே இருந்தாலுமே அவர்களும் போலிதான் அப்படிங்க, நாம தான் நிஜம், நம் சுயம் தான் நிஜம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உணர்வுக்கு வந்துடும். அதுக்கு உதவும் பிரம்மசரீரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிரும். எல்லா விதமான கிரகங்களும் நமக்கு நன்மையே செய்கிறதா வருது. ஆகவே அதுவும் பிரம்மசரீரத்தில் தியானங்களில் நிலைச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் பாதிக்காது அப்படின்ட்டு வந்து ஞானமுள்ள ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஜோசிய விஷயங்கள்லாம் சொல்கிறவங்க வந்து மெயினாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் மெடிடேஷன்லலாம் இருக்கீங்கன்னா இதெல்லாம் சரியாக பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிடேஷனில் இருக்கிறது மட்டும் இல்லை, மெடிடேஷனினால் கிடைக்கும் ஆற்றலை நீங்கள் உங்கள் உயிரணுக்களில் வேற தாங்கிட்டு இருக்கீங்க. ஆகவே எந்த ஒரு கிரக தோஷங்கள் வந்தாலுமே அது உங்களுக்கு நன்மையே செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து நம்ம ஜோசியத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டியதில்லை. பிரம்மச்சாரிகளுக்கு அடுத்தடுத்த பிறப்பிறப்புகளை உருவாக்கும் வேலையில் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அது பெருசு. இப்போ நமக்கு வந்து நமக்கு அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காகிருங்க. எல்லாம் வரல சிவத்தையே நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களான உணர்வுகள் சக்தியாக நமக்குள்ளே இருக்குது. சிவமும் சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வந்து விநாயகர்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. விநாயகரையோ அடுத்தது சக்தியையோ ஏழரை சனி பாதிக்காதுன்னு நம்ம முன்னோர்களே சொல்லியிருப்பாங்க. சக்தியாக வருவது விநாயக சக்கரமாக இருக்கிற மூலாதார சக்கரத்தில் நம்ம உயிரணுக்களை விரயம் செய்கிறதில்ல. அப்போ விநாயகர் நமக்குள்ளேயே இருக்கார். பஞ்சபூதங்களை தாங்கி கொள்ளிருக்கும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அப்புறம் சிவத்தின் ஆற்றலை நம் மேல்நிலையில் எடுத்துகிட்டு வந்து நமக்குள்ளாக நாம் ஒடுக்கி காந்த உணர்வுகளாக வெளியிட்டு இருக்கிறனால சக்தியும் விரிஞ்சு பரவுறதுனால வெளியிலிருந்து வரும் சனி கோள்களின் தாக்கம் எந்த கோள்களின் தாக்கமும் பெரிய அளவில் பாதிக்காது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது தாங்க முடியாததாக தெரியல, ஆனால் நமக்கு எளிமையாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாழ்க வளமுடன். நான் வாட் இஸ் சக்தி யுகம், ப்ளீஸ் சே இட் கம்ஸ் ஆஃப்டர் கலியுகம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அண்ணா நீங்கள் அண்ட் அம்மா பேசின வீடியோ எனக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கண்ணா. அண்டு இஸ் திஸ் திங் எண்ட் ஆஃப் லைஃப் இன் தட் வீடியோ ஆல்சோ பர்சன் ஃபாலோயிங் செலிபிரிசி டூ. வாழ்க வளமுடன். அதாவதுங்க போகும் காலம் தெரிஞ்சிட்டா வாழும் காலம் நரகம் ஆயிடும் ஆச்சுங்களா. ரொம்ப அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தை பயனுள்ளதாக இறைவனோடு ஒன்றி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் ஆச்சுங்களா. நம்மையும் மீறி வெளி உலகத்தில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க, அவ்வளோதான். வெளி உலக விஷயங்கள் தான் ஆற்றல் விரையை முதல் கொண்டு எல்லா விதத்திலும் நம்மை வந்து யாராச்சும் ஒன்று சொல்கிறாங்க, தம்பி நீ இந்த மாத்திரை சாப்பிட்டுக்குப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு எவனாச்சும் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடாதீங்க. புரிஞ்சுதுங்களா? எனக்கு உணவே இல்லாமல் கூட நான் வாழ்ந்துக்கிறேனப்பா, வெளியில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம், நான் இயற்கையை அதால் கிடச்சா சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வெளி உலகம் கலி உலக ஓட்டத்தில் வேகமாக ஓடிட்டுருக்குது, அதில் போய் சிக்கிக்காதீங்க. உங்கள் சுயத்தில் நிலை நிற்க ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலிபஸியில் இருக்கிறவங்க கொஞ்சம் வலிமை அதிகமாக இருக்கிறனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தன் சுயத்தில் நிற்கிறவங்க எளிமையாக விடுபட்டு வெளியில் வந்துட முடியும் ஆச்சுங்களா. ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களை வந்து யாராச்சும் கத்தியில் குத்துனா ரத்தம் வராதா அப்படின்னா வரும். அதுக்கும் அதுக்கான உஷாராகவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களையும் சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்கும். அதையும் மீறி ஒரு திடீர்னு ஒரு உலக யுத்தமே வருது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. ஸோ உலக யுத்தங்கள் வரலாம் ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து. அதுக்கான அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம நடுவில் இருந்தோம்னா நம்மளும் பாதிக்க தானே படுவோம். ஒட்டுமொத்த உலகமுமே அதன் பாதை எப்படி இருக்குன்னா அந்த மனித சமுதாயத்தின் ஒட்டுமொத்த எண்ணங்களை நோக்கி தான் இந்த உலகம் உருண்டு போயிட்டு இருக்கும். நாம் வந்து 10 பேர் வியாக்கியானமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால 100 கோடி பேர் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் உலகமே பைத்தியக்காரத்தனமாக தான் போகும். இப்போ நம்ம அதைத்தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 பேர் வியாக்கியானமாக இருந்து பயனில்லை. அப்போது 8 கோடி இளைஞர்கள் 8 கோடி தமிழர்கள் இருக்கிற நாட்டில் 4 கோடி ஆண்கள் இருக்கிற இடத்துல அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் ஒரு 30,000 பேர் தானே நம்ம சேனலே ஃபாலோ பண்ணுறாங்க.
ஆக்சுவலாக அந்த 30,000 பேருமே முழுசாக எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு 1,000 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை கோடி மக்கள் தொகை, ஒரு 10 கோடி மக்கள் தொகையில் 1,000 பேர் தான் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளும்போது, அப்புறம் நம்முடைய வலிமை இந்த உலகத்தை காப்பாற்றிடுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அட்லீஸ்ட் ஃப்ளைட்டில் போட்டிகிட்டு இருக்கிற பைலட்டு தப்பிக்க முடியுமா? நீங்கள் எல்லாருமே பைலட்ஸ் மாதிரி நீங்கள் தப்பிச்சு வெளியில் வந்துட முடியுமா? அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 1,000 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வரணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு ஆழமான புரிதல் இருக்குது. ஸோ அதுக்கும் தியானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ட்ராங்காக வாங்க, இறைவன் பாதத்தை இறைவனையும் நமக்குள்ளாக வச்சு பயணிச்சுட்டு இருப்போம். இதுக்கு மேலே நடத்துகிறத ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிடலாம். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும்னு தெரியாத சூழலுங்க ஆச்சுங்களா. ஏன்னா அசுரர்களிடம் இருக்குது, அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் உலகம் முழுக்க குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அறிவு இருக்கிறவங்க கண் இருக்கிறவங்க பார்க்கலாம், காது இருக்கிறவங்க கேட்கலாம், எல்லாம் போலியாக மாறிட்டு இருக்கு. உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் கலியுகத்தை வேகப்படுத்தி கொண்டு இருக்குது ஆச்சுங்களா. இந்த வேகத்தில் உலகம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 40-50 வருடம் தாண்டது பெரிய கஷ்டம், பெரிய பெரிய கஷ்டம் ஆச்சுங்களா. மனிதனே மனிதனுக்கு எப்படி ஒரு மானை சாப்பிட்றதுக்கு புளி இருக்குது, ஆனால் மனுஷனை சாப்பிட்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்கிறனால மனுஷனே மனுஷனை சாப்பிட்ற நிலை வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே உயிரணுக்கள் எல்லாம் பாதியாக குறைஞ்சிருச்சு ஆச்சுங்களா. இன்னும் உணவுகள் முறைகள் காலநிலை மாற்றங்கள் எல்லாமே காரணத்தினால இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை ஆயினும் விரயம் செய்யாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது நான் சொல்ல, நான் வந்து ஒரு கருவியாக இருக்கேன், எல்லாமே உள்ள இறைவன் தான். இது ஒரு சிறு கருவியாக சிலருக்காவது புரியட்டும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக என்ன சொல்லலான்னாங்க, பயணம்னு ஒரு திரைப்படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அது ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 300 பேரை வந்து ஃப்ளைட்டில் வந்து தீவிரவாதிகள் பிடிச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சுடுவாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒருத்தர் சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 300 பேர் பயந்து பதறிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாதர் எந்திரிச்சு, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே என் குழந்தைகள் எல்லாரையும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு அவர் படிச்சுட்டு இருப்பார். அந்த இறை நம்பிக்கையை அவர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவருனால் அந்த தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்த முடியுமானா? முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் அதுதான் இப்போ பண்ணுற மாதிரி தெரியுது. நம்மளால் பெரிய மாற்றங்கள் வந்துருமா அப்படின்னா இல்லை. ஆனால் நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம், அதன் மூலமாக வலிமையானவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உணர்த்திட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகமும் போயிட்டுருக்கிற வேகம் வேறு மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. அது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது இல்லைங்களா. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்து யூடியூப் மாதிரி இந்த விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ரொம்ப வந்து ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருக்கான, ஃப்ரீடம் இல்லை புரிஞ்சுதுங்களா. 1 செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ணி சேனல் நிறுத்திடலாம். நாம் ஏன் ரொம்ப வெளிப்படையாக பேசலாம் அப்படின்னா, பிரம்மச்சரி விஷயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இருக்கிற இந்த ஒரே ஊடகமும் தடையாயிட்டால் நான் உங்ககிட்ட வர முடியாது இல்லையா. அதுக்காக எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் உலகம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுமே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் கூட இதை பற்றி எல்லாம் முதல்ல சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரியே செந்தமிழன், அதே மாதிரியே வந்து உலக அளவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த இந்த டிவிகளில் வரும் நிகழ்ச்சிகளை நம்பி எந்த டெசிஷன் எடுக்காதீங்க ஆச்சுங்களா. பெரும்பாலும் யாரோ ஒருத்தர் சொல்கிறது தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆகவே அடுத்தவர்கள் சொல்லுவதை நம்ம நம்பணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்று, நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்பணுங்கிறது இல்லை. உங்கள் சுயமான அறிவில் யோசித்து தெளிவான முடிவெடுங்க. காலம் ரொம்ப கம்மி ஆச்சுங்களா. மனித இனத்துக்கே காலம் முடியற சூழல் தான் இப்போ போயிட்டுருக்கு. அது வேகமாக போயிட்டுருக்கு. ஒரு 2 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாருமே பார்க்கலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 2 வருஷம்தான் ஆச்சுங்களா. மக்கள் தொகையில் பெரும்பாலும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நடந்ததுன்னா கண்டிப்பாக மனித இனத்தின் முடிவுக்கு நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு சிலர் தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களும் தப்பிக்க முடியாது ஆச்சுங்களா. ஒரு சிலர் வந்து ரொம்ப வியாக்கியானமாக இருக்கிற எலைட்டாக இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை இணைஞ்சு நம்ம தப்பிச்சிக்கலாம், உலகத்தெல்லாம் முடிச்சு கட்டிடலாங்கிற நினப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களும் தப்பிக்கவெல்லாம் முடியாது. அதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு சூட்சமம் வச்சுருப்பாங்க, அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ மீறி போனால் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஒரு 200 வருடம் 250 வருடம் ஒரு 2 வருடத்தில் மிகப்பெரிய அளவில் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தில் மக்கள் தொகை குறையுது அப்படின்னா மனித இனத்தின் ஆயிலையே ஒரு 50 வருடத்துக்குள்ளாக மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நம்ம உறுதி எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. இது மனிதனால் மனிதனுக்கு ஏற்பட்ட கேடு. அசுரர்களின் கையில் ஓருலக கூட்டாட்சி போயிடுச்சு. அதனால் பைத்தியக்காரங்கிட்ட ஒரு ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவன் நினச்சா பொருளாதாரத்தை முடக்க முடியும், நினச்சா பேங்க்கில் இருக்கிற பணமெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் ஆச்சுங்களா. நினச்சா பெட்ரோல் டீசல் விலையை 10 மடங்கு ஏற்ற முடியும். அந்த அளவுக்கு வந்து அனைத்து விதங்களிலுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழப்பங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்பு சக்தியோடு
எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் இதெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னா பலருக்கும் மனசுக்கு வருத்தமாக இருக்கும் ஆச்சுங்களா. இது முன்னெச்சரிக்கை செய்ய முடியாத விஷயம், மாற்ற முடிகிற விஷயமா இருந்தால் நம்ம ஏதாச்சும் இறங்கலாம் வீரமாக. இதெல்லாம் மாற்ற முடியாது, உலக அளவில் நடந்துட்டு இருக்கு. அப்போது உலக அளவில் நடந்துட்டு இருக்கிறதுனால நாம் போய் உலகத்தில் போய் இறங்கி செய்ய வேண்டியதில்லை, நமக்குள்ளாக நம்மை வலிமைப்படுத்திக்கலாம். நீங்கள் நம்ம சேர்த்து வச்சுட்டுருக்கிற சொத்து உதவாது, நம்ம சேர்த்து வச்சுட்டுருக்கிற காசு பணம் எதுவும் உதவாது. நம்ம வலிமையாக இருந்தால் மட்டும்தான் உதவும். நம்முடைய வலிமைக்கு, உண்மையான வலிமைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது பிரம்மச்சரியம் தான். ஜிம்முக்கு போய் செய்கிற எக்ஸசைஸ் கூட உதவாது ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நம்ம தீனி போட்டு வளர்த்துறோம், அது நாலு நாள் செய்யலின்னு இறங்கி போயிடும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால், விந்துஜயம் போன்ற பயிற்சிகளிலும் தியானத்திலும் தவத்திலும் நிலச்சிருந்தா, அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பூமியில் பிறந்ததுக்கு நம்மை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து சித்தர்களால் அது வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன் போதும் நினைக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. வாழ்ந்து வளமுடன் சகோதரர்களே. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாரேனும் இருந்தால் பிரம்மச்சரியத்தை பற்றி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள், முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம சேனல் இருக்கு பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் நாளைய தினம் 32வது நாள் வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்ந்து வளமுடன்.